வணக்கம். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு போதிய தடுப்பூசி வழங்காததால் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி பாதிப்பு. பல மாவட்டங்களில் தடுப்பூசி தீர்ந்ததால் மக்கள் ஏமாற்றம். தமிழகத்துக்கு தடுப்பூசி அனுப்புவதில் மத்திய அரசு மெத்தனம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை மம்தா கடுமையாக விமர்சிக்கும் வீடியோ வேகமாக பரவுகிறது. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிஸி பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் மன் கி பாத் பிரைம் மினிஸ்டர், வாட் யூ வாண்ட், வாட் யூ வாண்ட் டு ஃபினிஷ் மீ, கேன் யூ டு இட், நெவர் அண்ட் எவர். மன் கி பாத் பிரதமரால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மம்தா சவால். நாட்டின் ஜிடிபி குறைந்ததற்கு பாஜக அரசின் தோல்வியே காரணம் என ப சிதம்பரம் விமர்சனம். மத்திய அரசால் 2 ஆண்டுகளில் 23 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் சென்று விட்டதாக குற்றச்சாட்டு. பத்மசேஷாதிரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு 3 நாள் போலீஸ் காவல். மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் விசாரணை தீவிரம். பாலியல் புகார் தொடர்பாக 3 பள்ளிகளுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். அடையாறு கேந்திரிய வித்யாலயா, கேளம்பாக்கம், சுஷில் ஹரி மற்றும் நாமக்கலை சேர்ந்த பள்ளிகள் விளக்கம் அளிக்க உத்தரவு. தமிழகத்தில் +2 தேர்வு நடத்துவது குறித்து ஓரிரு நாளில் முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். இந்தியாவில் 1 நாள் கொரோனா பாதிப்பு 54 நாட்களுக்கு பிறகு 1.5 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது. 24 மணி நேரத்தில் உயிரிழப்பும் 3000த்திற்கு கீழ் குறைந்தது. கட்டுப்பாடுகளை முழுமையாக மக்கள் பின்பற்றினால் முழு ஊரடங்கிற்கு விரைவில் முற்றுப்புள்ளி. மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு முதலமைச்சர் வேண்டுகோள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் ஆல் பாஸ். முழு ஊரடங்கு முடிந்த பின் பள்ளியை திறப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகிறது. முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டனை கைது செய்ய காவல்துறை தீவிரம். நடிகைக்கு கருக்கலைப்பு செய்த மருத்துவமனைக்கு சம்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.